செங்கல்பட்டு அருகே நோய்வாய்ப்பட்டு கணவர் உயிரிழந்த சோகம் தாங்க முடியாமல் இறந்தவரின் உடல் அருகே அழுது கொண்டிருந்த மனைவியும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் கெங்கையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராமலிங்கம். இவர் தனது மனைவியுடன் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் வசித்து வந்துள்ளார். இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி குழந்தை இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில வருடங்களுக்கு முன் இவர்களுடைய உறவினரான தம்பி மகன் ஜெயராமன் என்பவரை தத்தெடுத்து வளர்த்து வந்துள்ளனர். 6 ஆண்டுகளுக்கு மேலாக ராமலிங்கம் முடக்குவாத நோயால் அவதிப்பட்டு வந்துள்ளார். ஜெயராமன் இவர்கள் இருவரையும் கவனித்து வந்துள்ளார். பல்வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து வந்த நிலையிலும் எந்தவித முன்னேற்றமும் இன்றி இருந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென சனிக்கிழமையன்று இரவு உடல்நிலை மோசமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இவருடைய இறுதிச் சடங்கு நேற்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கணவர் தன்னை விட்டு பிரிந்துவிட்டாரே என்ற துயரத்தில் கணவரின் உடல் அருகே அழுது கொண்டிருந்த பானுமதியும் திடீர் என மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து மயங்கி விழுந்த பானுமதியை உறவினர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது பானுமதியை பரிசோதித்த மருத்துவர்கள் வழியிலேயே பானுமதி உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.